பெர்லின் ஸ்ரீ மயூரபதி முருகனாரியத்தின் 10வது மகோட்சப அழைப்புதல் செப்டம்பர் 13ஆம் திகதி தேர் திருவிழா அனுசரணை வழங்குவோர் சிவசம்பு மகாதேவன் பெர்லின். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களின் ஒத்துழைப்புடனேயே தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிறார் செல்வராசா கஜேந்திரன். வவுனியாவை சென்றடைந்த நினைவு ஊர்தி. திருகோணமலை தாக்குதலுக்கு எதிராக முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம். இனவரி தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்திய சுமந்திரன். திலீபனின் நினைவூர்தி மீதான தாக்குதலை கண்டிக்க தவறியதாக குற்றச்சாட்டு. இந்திய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஆரம்பம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். சீன உயர்மட்ட ராஜதந்திரி ரஷ்யாவுக்கு விஜயம். வடகொரிய தலைவரின் விஜயத்துக்கு பின்னரான நகர்வு. இனி விரிவான செய்திகள். தியாகி திலீபனின் 12 நாள் அறவழி தடத்தின் 4ஆம் நாள் இன்றாகும். இந்திய சக்கரவர்த்தியிடம் மன்னிக்கவும், இந்திய அசோக சக்கரவர்த்தியிடம் தன் தாயகத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற இந்த ஈக பயணத்தின் இன்றைய நாளில் நீர் மற்றும் உணவு கிட்டாத ஒரு மனித உடலில் எதிர்பார்க்கக்கூடிய இயக்கியல் குளறுபடியால் திலீபனினால் ஒழுங்காக தூங்கவும் முடியவில்லை. இன்று பகல் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர் ஜாழ்ப்பாணம் சென்று திலீபனது கோரிக்கைகள் குறித்து பற்றி பேசியிருந்தாலும் இந்த பேச்சுக்களில் அவரது கோரிக்கைகள் இந்திய தரப்பால் ஏற்கப்படவில்லை. இதனால் தமிழினத்துக்காக திலீபன் இழக்கப்படக்கூடும் என்ற துயர நிலை முகைவிட்டிருந்தது. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் தியாகி திலீபனின் உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் இன்று பல்கலைக்கழக பிரதான வளாக பொது தூபியில் மாணவர்களால் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் அழகராசா விஜயகுமார் முன்னிலை வகிக்க முகாமைத்துவ மற்றும் வணிக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஆர் கஜனின் வழிகாட்டுதலில் இன்றைய தின நினைவேந்தல்கள் மாணவர்களால் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசார ஆளுநியினர், ஊடகவியலாளர்களிடம் பலரும் அதில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ராணுவ மற்றும் காவல்துறை புலனாய்வாளர்களின் திட்டமிடல்களினாலேயே திருகோணமலையில் வைத்து தமிழர்களின் அறவழி தியாகியான திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி தாக்கப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வைத்து சிங்கள காடியர்கள் குழுவினால் இடைமறித்து தாக்குதலுக்குள்ளான தமிழர்களின் அறவழி தியாகியான திலீபனின் திருவுருப்படம் தாங்கிய ஊர்தி வவுனியாவை நேற்றிரவு சென்றடைந்த பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். சேதமாக்கப்பட்ட குறித்த ஊர்தியுடன் புதிதாக மற்றொரு ஊர்தி தயார் செய்யப்பட்டு பயணிக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. மிக மோசமான முறையிலே வந்து உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த போலீஸ் உளவுத்துறையினர் அல்லது இராணுவ உளவுத்துறையினர் தான் இந்த தாக்குதலுக்கான முழு சூத்திரதாரிகள். அவர் ஏனென்று சொன்னால் அந்த பாதையால் நாங்கள் வருகிறோம் என்ற செய்தி அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு 100% வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அது நாங்கள் வளமையாக பயன்படுத்துகின்ற ஒரு பாதை அல்ல. மாறாக வந்து இன்று நாங்கள் அந்த பாதையால் வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டிருந்த உளவுத்துறையினர் தான் இந்த இடத்துல நாங்கள் வருகிறோம் என்பதை குறிவைத்து அவர்களே இந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து இந்த வன்முறை மனப்பாங்கு கொண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்தி எங்கள் மீது இந்த தாக்குதலை அவர்கள் வேண்டுமென்று நடத்தியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்யக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியாக அகிம்சை வழியிலே உயிர் கொடுத்து உணவருந்தாமல் நீரருந்தாமல் போராடி உயிர் தியாகம் செய்தவருடைய அந்த தியாகங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே சென்றடையக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு நியாயமாக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட திலீபன் அவனுடைய தியாகம் சென்றடைந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் அவர்கள் விடுதலை புலிகள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற விடயம் அவர்களை ஒரு கொடிய பயங்கரவாதிகளாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஊர்திகளை கொண்டு சென்று இந்த கதைகளை
மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, அந்த விடயங்கள் தெரிகின்ற பொழுது, அது சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியை தட்டுகின்ற ஒரு விடயமாக அது மாறுகின்றது. சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புகின்ற ஒரு செயல்பாடாக இந்த நாங்கள் தொடர்ந்து இந்த வீட்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது, இந்த கதைகள் வந்து அந்த மக்களை சென்றடைகின்ற பொழுது, அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது, பேரினவாதிகளுடைய நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக எங்களை தாக்குகின்ற பொழுதும் வந்து எங்களை புலிகள் என்று சொல்லியும், புலிகளின் தலைவர்கள் என்று சொல்லியும் எங்களை குறிவைத்து தேடி தேடி தாக்கினார்கள். அப்படி என்று சொன்னால், தாக்க வந்தவர்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த அந்த படையினுடைய புலனாய்வு பிரிவினர் அல்லது இந்த அரசினுடைய உயர்மட்டம் சொல்லிய கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் எங்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே நடைபெற்றிருந்தாலும் கூட, எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய இலட்சியத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடப் போவதில்லை. நாங்கள் இந்த இலட்சியத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டே இருப்போம். திருகோணமலையில் தியாகி திலீபனின் நினைவு ஊர்தி மீதும், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீதும் சிங்கள காடியர் குழுவினர் தாக்குதல் நடத்தியமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் அந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை 11 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. திருகோணமலையில் தியாகி திலீபனின் நினைவு ஊர்தி மீது, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீது சிங்கள காடியர் குழுவினர் நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த நிலையிலேயே தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் தேவிபுரம் வள்ளிப்புனம் கிராம மக்கள் முதன்மை வீதியில் ஒன்று கூடி கையில் பதாகைகளை தாங்கியவாறு எதிர்ப்பு கோஷங்களை வெளிப்படுத்தினார்கள். அத்துடன் வள்ளிப்புனம் சந்தி வரை சென்று அங்கு கவனயீர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர். திருகோணமலை தமிழரின் தலைநகர் தியாகி திலீபன் அகிம்சையின் அடையாளம், தமிழ் மக்கள் தமது தாயக மண்ணில் இறந்தவர்களை கூட வழிபட தடைதானா போன்ற பல்வேறு வாசகங்களை உடைய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஊர்தி வருகின்ற போது திட்டமிட்ட காட்டு முராண்டி இதை கொண்டு ஒரு காட்டு முராண்டி தனமான ஒரு செயலை செய்திருந்தது ஸ்ரீலங்கா அரசு. நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு எமது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். ஐநா சபை ஐநா எனியும் பொறுத்திருக்க கூடாது. எமது மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கொடுமைகளை நீங்கள் கண்டும் காணாமல் தியாகு திலீபனின் நினைவூர்தி மீதான இனவரி தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டவர்கள் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். ஈழத்தமிழர் எதிர்கொள்ளும் சவால்களை உலகறிய செய்த திலீபனின் திருவுருவப்படத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட இனவரி தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தியாக திலீபனின் நினைவு ஊர்தி மீதான தாக்குதல் சம்பவமானது நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட்டுள்ளதை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் மற்றும் அவருடன் பயணித்தவர்கள் மீதான தாக்குதல்கள் இலங்கையில் சிறப்புரிமை கொண்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழலில் உள்நாட்டுக்குள் விசாரணை என்பது சாத்தியமற்றது என்பதை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. இதேவேளை தியாகி திலீபனின் நினைவுகூர்த்தி மீது தாக்குதல் மற்றும் ஈழத்தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசின் இனவாத அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு இந்திய மத்திய அரசினை வலியுறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். போர் மௌனிக்கப்பட்ட 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் சிங்கள காடையர்களை ஏவி ஸ்ரீலங்கா அரசு திலீபன் நினைவேந்தலை தடுத்து நிறுத்துமாயின் தமிழர்கள் மீதான சிங்கள இனவரி மனப்பான்மை மாறாது என்பதற்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னிலையில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் ஜனநாயக முறையில் தமிழர்கள் ஒருபோதும் உரிமையை பெற்றுவிட முடியாது என்பதையே மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சீமான் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் மீதான வன்முறை தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் இந்திய மத்திய பாஜக அரசு அதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
எனவே ஈழத்தமிழர்கள் மீதான இலங்கை அரசின் இனவாத அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்த இந்திய மத்திய அரசினை வலியுறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் தியாக திலீபனின் ஊர்தி பவனி வாகனத்தின் மீது சிங்கள இனவரி கும்பல் நடத்திய தாக்குதலுக்கு தமிழர் நல பேரியக்க தலைவர் சோழன் மு களஞ்சியம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் இடம்பெறும் காலத்தில் இதுபோன்ற கொடும் தாக்குதல்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார். பௌத்த சிங்கள பேரினவாத அரசு பின்புலத்திலிருந்து கொண்டு இந்த தாக்குதலை அரங்கேற்றியுள்ளதாக தமிழர் நல பேரியக்க தலைவர் சோழன் மு களஞ்சியம் கூறியுள்ளார். சிங்கள மக்களோடு தமிழ் மக்கள் இந்த காலத்திலும் இணைந்து வாழவே முடியாது என்பதே இந்த செயல்கள் காட்டும் படிப்பினை என அவர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியுள்ளதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் இன விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் அகிம்சை வழியில் போராடி தனது இன்னுயிரை ஈகம் செய்த தியாக திலீபனின் நினைவூர்தி மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கு எம் ஏ சுமந்திரன் தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் நினைவு வாரத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்ட நினைவூர்தியையும் அதிலிருந்து திலீபனின் திருவுருவப்படத்தையும் சிங்கள காடியர்கள் அடித்து சேதப்படுத்திய சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருவதுடன் திலீபனின் தியாகத்தையும் தமிழ் மக்களின் நினைவு கூறுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டி தமது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். எனினும் நேற்றைய சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் காவல்துறையினர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீது வெக்கக்கேடான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்தாரிகள் இலகுவாக அடையாளம் காண முடியும் என கூறியுள்ள எம் ஏ சுமந்திரன் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக வாய்ச்சொல்லில் கூறுவதை விடுத்து செயலில் அதனை காண்பிக்குமாறும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் டிரான் அலஸ் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் வெளிவுகார அமைச்சர் அலி சஃப்ரி ஆகியோரை எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். எனினும் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படம் சேதமாக்கப்பட்டமை மற்றும் நினைவு கூறுவதற்கான உரிமை மறுக்கப்படுகின்றமை தொடர்பாக எந்தவொரு கருத்தையும் எம் ஏ சுமந்திரன் வெளியிடாமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டத்தை வெளிப்படையாக விமர்சித்திருந்த எம் ஏ சுமந்திரன் தமிழீழ விடுதலை புலிகளின் அகிம்சை வழி போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத தனது மனோபாவத்தை தனது எக்ஸ் பதிவின் ஊடாக வெளியிட்டுள்ளதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. நிலைமாற்று கால நீதியின் கீழ் நினைவு கூறுவதற்கான உரிமையை வலியுறுத்த தவறியுள்ள எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களின் ஏனிய உரிமை மற்றும் நீதி சார்ந்த விடயங்களில் நேர்மையுடன் செயற்படுவாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ளவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான விசாரணைகள் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன அனுராதபுரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது வேனில் வந்த சிலர் அவரது மகளூந்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றிரவு 10:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக உத்திக பிரேமரத்ன தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் தற்போது நாடாளுமன்றில் தன்னிச்சையாக செயற்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் சிசிடிவி காணொலிகள் ஊடாக சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான விசாரணைகள் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை சாய்ந்தமருது கடற்தொழிலாளர்கள் கடலரிப்புக்கு தீர்வு காணுமாறு கோரி வீதியை மறைத்து போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். கடலரிப்பினால் வாடிகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தோடிகள் வலைகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்.
அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் காலநிலை மாற்றம் காரணமாக கடும் கடலரிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றன. இதில் சாய்ந்தமரது கடற்கரை பகுதி கடலரிப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளமையினால் கடற்தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். இந்த கடலரிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்களின் ஓய்வு அறைகள், வாடிகள், பள்ளிவாசல்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் தோணிகள், வலைகள் கடலரிப்பினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளன. கடலரிப்பினை தடுப்பதற்காக கரையோரம் பேணல் திணைக்களம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் பாரிய கற்களும் வெளியிடங்களிலிருந்து கனரக வாகனங்களின் உதவியுடன் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆனால் கற்கள் தமது மீன்பிடி தொழிலை பாதிப்புறும் வகையில் போடப்பட்டுள்ளதாகவும், கற்களில் மோதி தமது தோணிகள் உடைந்துள்ளதாகவும் கடற்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையிலேயே கடலரிப்பினை தடுத்து நிறுத்துமாறு கோரி கடற்தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். கடற்கரை வீதியை தோணிகளை கொண்டு மறைத்து கடற்தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் சில மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்தது. இதனையடுத்து சாய்ந்தமருது காவல்துறையினரும் கரையோர பாதுகாப்பு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கடற்தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். இதன்போது கடலரிப்பினை தடுக்க கற்களை உரியவாறு போடுவதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. மன்னார் வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட தாராபுரம் அல்மினா மகாவித்யாலயத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அதிபர் தகுதியை பூர்த்தி செய்து நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட தாராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அதிபரை நியமிக்குமாறு கோரி அந்த பகுதி மக்களால் இன்றைய தினம் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் தாராபுரம் அல்மினா பாடசாலைக்கு முன்பகுதியில் உள்ள வீதியில் காலை 7:45 தொடக்கம் 8:30 மணி வரை ஊர் மக்கள் பலர் இணைந்து பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு குறித்த அதிபர் நியமனத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அல்மினா பாடசாலையில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பெறுபேறுகள் தொடர்ச்சியாக சரிவில்லையில் காணப்படுவதாகவும், பாடசாலையின் பழைய மாணவர் சங்கமும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் தங்களது பதவிக்காலம் நிறைவடைந்தும் பாடசாலையின் நிர்வாகத்திலிருந்து விலகாதிருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். அதேநேரம் புதிய அதிபர் நியமனத்திலும் பதவிக்காலம் நிறைவடைந்தும் நிர்வாகத்தில் இருக்கும் பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் தலையீடு காரணமாகவே தகுதி வாய்ந்த தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அதிபர் நியமிக்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பில் தாங்கள் எழுத்து மூலம் மனு ஒன்றினை உயர் அதிகாரிகளுக்கு கையளித்ததாகவும், அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர். எனவே குறித்த பிரச்சினையில் மன்னார் வலய கல்வி பணிமனை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையீடு செய்து தாராபுர மக்களின் விருப்பத்தின்படி தமது கிராமத்தைச் சேர்ந்த அதிபரை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களின் ஒத்துழைப்புடனேயே தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிறார் செல்வராசா கஜேந்திரன். வவுனியாவை சென்றடைந்த நினைவு ஊர்தி. திருகோணமலை தாக்குதலுக்கு எதிராக முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம். இனவரி தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்திய சுமந்திரன். திலீபனின் நினைவூர்தி மீதான தாக்குதலை கண்டிக்க தவறியதாக குற்றச்சாட்டு. இந்திய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஆரம்பம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். சீன உயர்மட்ட ராஜதந்திரி ரஷ்யாவுக்கு விஜயம். வடகொரிய தலைவரின் விஜயத்துக்கு பின்னரான நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.